ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த கஸ்டமான மெர்மைட் தீம் கேக் எப்படி பண்ணேன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கலாம், பட் ஃபுல்லாக ஃபான் அண்ட் ஒர்க்குன்றதுனால ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு சாக்கோ நட்ஸ் ஃப்ளேவர் கேக்கு. இவங்க வந்து ரெண்டு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து மினி யூனிகார்ன் கேக்கும், இந்த கேக்கும் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபைனல் கோட்க்கு ஸ்கை ப்ளூ கலரில் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து விப்பிங் க்ரீமுக்கு அவ்வளோ வேலை கிடையாது, இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் விப்பிங் க்ரீமோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண போகிறேன். டாப்பர்ஸ் ஃபுல்லாக ஃபானண்டில் வரப்போகிறதுனால வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா செட் ஆகணும். என்னென்ன கலர்ஸ்லாம் தேவையோ அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபானண்டில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கேக் செட் ஆகிற நேரத்தில் நம்ம ஃபானண்ட் வகை எல்லாமே ஃபினிஷ் பண்ண போகிறோம். வீடியோவில் ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா இது எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஆச்சு. இந்த மெர்மைடோட ஃபேஸு, உடம்பு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. இதோட வழி எல்லாமே ஒரு ஹோம் பேக்கருக்கு மட்டும்தான் புரியும். எப்படியோ ஃபைன்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேக்கில் எடுத்து செட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே அம்மா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமே வந்துருச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து அடை செஞ்சுருந்தாங்க. சரி, அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம கேக்கில் எடுத்து செட் பண்ணலாம் சொல்லிட்டு வேக வேகமாக அதையும் சாப்பிட்டு டீயும் குடிச்சிட்டு நான் வந்து கேக்கில் எடுத்து செட் பண்ண போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ், அதனால ஒரு 4 to 5 pieces சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திருப்பி வாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அதை தவிர்த்து மிச்சது எல்லாமே அதே மாதிரி பண்ணி அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சைடில் செட் பண்ண வேண்டியதெல்லாம் சைடில் செட் பண்ணியாச்சு. டாப்பில் வந்து அந்த பெபிள்ஸ்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்மளோட மெர்மைடை தூக்கி கேக்கில் வைக்க போகிறோம். அதுக்கு ரெண்டு ஸ்டிக் வந்து நம்ம பேலன்ஸ்க்காக கொடுக்க போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டோன் மேலே தான் உட்காந்துருக்கு. ஸோ அந்த ஸ்டோனில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டிக் வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து கேக்கில் செட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மெர்மைடு எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருந்தது, பட் அதோட வால் மட்டும் லைட்டாக ட்ரை ஆகலை. அதனால் எடுத்து செட் பண்ணும்போது லைட்டாக பிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. கேக்கில் வச்சுட்டா பயம் கிடையாது நமக்கு, அதனால் நான் ஃபாஸ்ட்டாக எடுத்து கேக்கில் செட் பண்ணிட்டேன். மேலே வந்து கொஞ்சோண்டு ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கேக் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மேலே வந்து நேம் எழுதுறதுக்காக கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நேமும் எழுதி ஃபைனலாக இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. உண்மையாக சொல்லணும்னா இந்த கேக் கொடுக்குறதுக்கே எனக்கு மனசு வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோமே, ஒரு 5 minutesல் எல்லாமே கட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யூனிகார்ன் கேக்கும் இவங்களுக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.